Congratulations, India Glitz, for 3 million subscribers. And if you guys haven't subscribed yet, then please subscribe to India Glitz. Actress Imi Jackson is pregnant. Now, a cute video is shared on Insta. Imi Jackson and George are love you a lot. And that's why we have to commit to Officially 22 weeks today. Now, I've been a little bit quiet on my pregnancy journey so far, and that's purely because I've really not felt like myself, and I've had no desire to go on camera and talk about things. But today I'm having a good day, so I thought I'd take advantage and hopefully moving forward give you updates and share the journey with you and let you know how it's going. இவ்வளோ நாளாக ப்ரெக்னென்சியை பற்றி உங்ககிட்ட நான் எதுவுமே சொன்னது கிடையாது, பட் இப்போ எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணும் போல இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமி ஜாக்சனோட பேபியை அக்டோபர் மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு எமி ஜாக்சன் பார்த்தீங்கன்னா எந்த படத்துலையும் கமிட் ஆகி நடிக்கல, அண்ட் ஃபியூச்சர்லேயும் அவங்க நடிப்பாங்களா அப்படின்ற விஷயம் இது வரைக்கும் தெரியல. எந்த ஒரு பொண்ணுமே ப்ரெக்னென்சி டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக பப்ளியாக அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி எமி ஜாக்சனோட முகத்துலேயும் அவ்வளோ பிரைட்னஸ் தெரியுதுன்னு சொல்லணும். அதே மாதிரி வாரணமாயிரம் படத்தில் நடிச்ச நம்ம சமீரா ரெடி இருக்காங்களே, அவங்களும் இப்போ செகண்ட் டைமாக அம்மா ஆக போகிறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரிஸ் போஸ்டில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த ஜேர்னியை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. ராதிகாவோட பொண்ணு ரயான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ப்ரெக்னென்சி வீடியோவை கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி டிவி ஆக்டர் பிரஜின் அண்ட் சாண்ட்ராவுக்கு கூட ஒரு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. இவங்க ப்ரெக்னென்ட் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் கூட சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆச்சு. அதே மாதிரி கணேஷ் வெங்கட்ராம், நிஷா இவங்களோட ஃபோட்டோஸ், டிவி ஆங்கர் அஞ்சனா, ஆக்ட்ரஸ் காவ்யா மாதவனுக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேபி ஷவர் நடந்துச்சு. டிவி ஆக்ட்ரஸ் கல்யாணி, விஜய் டிவி ஃபேம் பிரியா, ஆக்ட்ரஸ் சந்தோஷி, ஆர்ஜே அண்ட் இப்போ விஜயவா இருக்கிற ஸ்ரீரஞ்சனிக்கு கூட இப்போ ரீசன்ட் டைம்ல கூட குழந்தை பிறந்துச்சு. இவங்க பிரெக்னன்சி டைம்ல எடுத்த போட்டோஸ் கூட ஷேர் ஆச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டா கல்யாணம் பண்ண பிக் பாஸ் குயின் சுஜா வருணி அவங்க பிரெக்னன்சி டைம்ல எடுத்திருக்கிற பிக்ஸ், ஆக்ட்ரஸ் ரம்பா, இது ரேஷ்மி மேனன் பிரெக்னெண்டா இருக்கும்போது பேபி ஷவர்ல எடுத்த போட்டோ, ஆக்ட்ரஸ் மதுமிதா, இதே திருடன் படத்தில் நடிச்ச காம்னா, ஆக்ட்ரஸ் பானு, பாலிவுட்ல ஆக்ட்ரஸ் அசின், ஜெனிலியா, இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் அவங்க பிரெக்னன்சி டைம்ல பேபி ஷவர் நடக்கும்போது சில போட்டோஸ் அப்லோட் பண்றதும் அண்ட் இதுக்காகவே போட்டோ ஷூட்டும் எடுத்து நிறைய பேர் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. இதொரு பக்கம் இருக்கும் போது அக்ஷஸ் சிம்ரனும் நம்ம மேடியும் இப்ப பாரிஸ் போயிருக்காங்க. இஸ்ரோ சயின்டிஸ்ட் நம்பி நாராயணனோட பயோபிக்ல நம்ம மேடி நடிக்கிறாரு இல்லையா, இந்த படத்துக்காக பயங்கரமா வெயிட் போட்டு தாலி மீசலா வச்சு ஆளே மாறி இருந்தாரு. ராக்கெட்ரி நம்பி அப்படின்னு உருவாயிட்டு இருக்கிற இந்த படத்துடைய ஷூட்டிங் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. இந்த படம் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த மாதிரி மூணு லாங்குவேஜ்ல வரப்போகுது. படத்துல ஆனந்த் மகாதேவன் கூட இணைஞ்சு நம்ம மேடியோ டைரக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இப்ப படத்தோட அடுத்த ஸ்கெட்யூல் ஆரம்பமாக போகுது. இதுக்காக தான் நம்ம சிம்ரனும் மாதவனும் இப்ப பாரிஸ் போயிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வெயிட் எல்லாம் குறைச்சு ஷேவ் எல்லாம் பண்ணி மறுபடியும் அதே ஹேண்ட்ஸம் மேடியா ஒரு போட்டோவை கூட போஸ்ட் பண்ணியிருந்தாரு இல்லையா, ஒரு போட்டோவை கூட ஷேர் பண்ணியிருந்தாரு இல்லையா. சோ இப்போ இளவயது நம்பி நாராயணனோட கேரக்டர்ல நம்ம மேடி நடிக்க போறாராம். அவருக்கு ஜோடியா இந்த படத்துல சிம்ரன் நடிக்கிறாங்க. சோ இந்த படத்துடைய ஷூட்டிங்குக்காக இப்போ பாரிஸ்க்கு போயிருக்காங்க. I have 3 children. Actually நான் ஒரு ஆக்ட்ரஸ்ன்றதே என் பசங்களுக்கு தெரியவே தெரியாது. In my house I never kept any traces of that. மைசூர் வந்ததுக்கு அப்புறம் when people started knowing they were just asking why don't you come back to movies. இப்போ now I discussed including my kids. They said yes. Big Boss போவீங்களா? I'll go definitely.